ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்க ஆர்ஜே பிரசாத். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு, புதிய பாராளுமன்ற கட்டிடம் திறப்பு. இன்னைக்கு அங்கதான் இருக்கோம். புதிய பாராளுமன்றம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத உள்ள போய் நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஷோக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக புகழ் பெற்ற ஜேர்னி வித் ஜென்னி புகழ் ஜென்னி நம்மளோட இருக்காங்க. எல்லாருக்குமே வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கு பிரசாத்? இருக்கீங்க? இருக்கேன், நல்லா இருக்கேன். ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த தருணத்தை நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க பிரசாத்? ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. அதுவும் நான் உங்களோட சேர்ந்து இந்த டூர் பண்ண போறேன்றது வந்து பயங்கர எக்ஸைட்டிங்கா. நீங்களும் சம எக்ஸைட்டடா இருக்கீங்க. வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம டக்குன்னு நம்ம ஊருக்கு. இந்தியரா நாம எல்லாரும் இந்த பாராளுமன்றத்தை சுத்தி பார்க்க போறோம். வாங்க, என்ன சிறப்புகள் இருக்குங்கறத பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க. வாங்க வாங்க வாங்க. ஓகே கைஸ், இப்போ நாங்கள் வந்து பார்லிமெண்ட்டோட டோருக்கு வெளியவே நின்றுட்டுருக்கோம். பிரசாத், ஒரு முக்கியமான விஷயம், இங்கே ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லான பிளேஸு. நம்ம அமைதியாக போயிட்டு ஷூட் பண்ணிவிட்டு பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இன்னும் அதை பற்றி நிறையா வந்து பேசுவோம். ஸோ உள்ளே போகலாமா? உள்ளே போகலாமா? எக்ஸைட்டிங். நம்மளுடைய தேசமே கொண்டாட வேண்டிய ஒரு கட்டடத்துக்குள்ள நம்ம இருக்கோம். இது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணமா இருக்கு. வாவ், ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. எப்படி வச்சிருக்காங்கல்ல, ரொம்ப நீட்டா வச்சிருக்காங்க. ஆனா ஏன் இங்க இவர் போட்டோ இருக்கு? பகத்சிங், அம்பேத்கர் இவங்களோட போட்டோ எல்லாம், காந்தி அவங்க போட்டோ எல்லாம் இல்ல? இதோ அவர்கிட்ட இப்ப கேப்போம். ஹலோ சார், வணக்கம். வணக்கம். இவர் போட்டோ இருக்கு, பகத்சிங், காந்தி, அம்பேத்கர் அவங்க போட்டோலாம் எங்க சார் போச்சு? ஏன் அவங்க போட்டோலாம் இல்ல? இவரா? இவரை தெரியவே இல்லையா சார் யாருன்னு? வீர சாவர்கர். வீர சாவர்கரா? இவர் சுதந்திர போராட்டத்துல என்ன சார் பண்ணிருக்காரு? அன்புள்ள வெள்ளக்காரருக்கு உங்கள் அடிமை மன்னிப்பு மாரியப்பன் எழுதவில்லை. உங்கள் ஒரு பாதங்களை வணங்கி சொல்கிறேன். எங்கள் அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன், இனிமேல் சுதந்திரம் கேட்க மாட்டோம். போராடுறவங்களை காட்டி கொடுப்போம். எங்கள் ஆயா மேலே சத்தியமாக சொல்கிறேன், என்னை மன்னிச்சு விட்டுருப்போம். காலம் பூரா நான் உங்களுக்கு அடிமையாக இருப்பேன். இப்படிக்கு உங்கள் அன்பு அடிமை மன்னிப்பு மாறியவர். இப்படி வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கட்டடத்துல மாமனிதர்களோட போட்டோவை மாட்டுவாங்கன்னு பார்த்தா, இவங்களோட போட்டோவை போய் மாட்டிருக்காங்க. நம்ம அடுத்த இடத்துக்கு போவோம். அடுத்த இடம் நல்லா இருக்கான்னு பாப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததா நம்ம புது பார்லிமெண்ட்ல என்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். பாகிஸ்தான் இருக்கு. இது இந்தியா மேப்பே கிடையாது. இந்தியா மேப்பா வேர்ல்ட் மேப்பா? இது இந்தியா மேப்பும் கிடையாது, வேர்ல்ட் மேப்பும் கிடையாது. இது அகண்ட பாரதம். என்னது, அகண்ட பாரதமா? ஆமாம், ஃபியூச்சரில் இந்தியா இத்தனை நாடுகளை ஆக்குபை பண்ணும். நாங்கள் எல்லாத்தையுமே ஃபியூச்சரிஸ்டிக்காக தான் இங்கே வச்சுருக்கோம். என்ன பிரசாத் அது? ராமாயணம் சயின்ஸ் புக்கா? சயின்ஸ் புக்கா? மகாபாரதம் சயின்ஸ் புக்கா? கூப்பிடுற அவனை கூப்பிடு. எங்க அவன் சொல்லுங்க. என்னையா புக்கு வச்சிருக்கீங்க? இது ராமாயணம். ராவணன் வந்து சீதாவை எதில் தூக்கிட்டு போனாரு? மயில் வாகனம்ங்கிற ஒரு விமானத்தில். ஸோ அந்த விமானம், அந்த டெக்னாலஜி தான் எடுத்து இப்போ விமானம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது சயின்ஸ் புக் தானே? அந்த மயில் வாகனத்தோட மினியேச்சர் தான் இது, அங்கே இருக்க வரணும் அந்த மயில். ஓகேவா? அதனால தான் அதை கூட நாங்கள் தேசிய பறவையாக அது வச்சிருக்கோம். அப்போ இது எதுக்கு வச்சிருக்கீங்க? இது மகாபாரதம். இதில் நீங்கள் உங்களுக்கு இந்த காந்தாரி இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு 100 கிட்ஸ் இருந்தாங்க. 100 குழந்தையா? எஸ், ஆமாம். அது வந்து குளோனிங் டெக்னாலஜி மூலமாக அந்த காலத்தில் பெற்றுக்கிட்டாங்க.
ஸோ அதுலேருந்து தான் குரோனிக் டெக்னாலஜி இப்போ எடுத்திருக்காங்க இந்த காலத்தில். ஸோ எல்லா சயின்ஸுமே வந்து நம்மளோட மகாபாரதம் ராமாயணம் போன்ற இந்த புத்தகங்கள்லேருந்து எவால்வ் ஆனது தான். அதை இந்த உலகத்துக்கு நம்ம எடுத்து சொல்கிற மாதிரி நம்ம பார்லிமெண்ட்டை வச்சிருக்கோம். இதெல்லாம் பார்த்தா நம்புற மாதிரியே தெரியல. நாங்கள் நம்புறோம். ஸோ காய்ஸ் இங்கே எப்படி இருந்தாலுமே சரி, ஆனால் போகும்போது ஏதோ நமக்காக தராங்களாம் பிரசாத். அது என்னன்னு போய் பார்ப்போம். ஏதோ தரேன்னு சொன்னாங்க. அது இதுதான் நம்ம நாட்டோட நேஷனல் ட்ரிங்க். நேஷனல் ட்ரிங்கா? ஆமாம். வா, இது எல்லாருக்கும் நாங்கள் கிஃப்டாக கொடுத்துட்ருக்கோம். குடிச்சு பார்க்கலாமா? வேற நம்ம நம்ம நாட்டு சிட்டிசன்ஸ்க்கு இல்லாததான். ரொம்ப ப்ரௌடான மூமெண்ட். நம்மளோட ஜேர்னி வித் ஜேர்னி வந்து நேஷனல் ட்ரிங்க் குடிக்க போகிறாங்க. ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. இது வந்து மாட்டு சாணியில செஞ்ச அப்பளம். சாணி அப்பளமா? ஆமா. இத போய் எப்படியா சாப்பிடுறது? இது என்ன பண்ணுனா ஒரு சின்ன பீஸ் உடைச்சு இப்படி கையில வச்சு இப்படி நல்லா அப்படி தேய்ச்சிட்டு எடுத்து இப்படி லிப்போட ஓரத்துல சொருவி கண்ணை மூடினீங்கன்னா சொர்க்கம் தான். நோ சைட் எஃபெக்ட்ஸ். நோ சைட் எஃபெக்ட்ஸ். பிரசாத், நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இன்னும் நம்ம அடுத்தடுத்து வந்து நிறைய இடத்துக்கு போகணும். உலகமே வியந்து போற்றக்கூடிய ஒப்பற்ற தலைவன் பிரதமர் 35 ஜி ஜி நீங்க எங்க படுத்திருக்கீங்க? நம்ம 2024 நம்ம ஆட்சிக்கு வருதோ அகண்ட பாரம் அமைக்குதோ. ஒரு நாள் ஃபுல்லா அகண்டு அகண்டு படுத்திருந்தால் அகண்ட பாரம் தான் அமைக்க முடியும். அகண்டகிட்டே நடக்கும் அகண்ட பாரம் தான் அமைங்கும். அகண்டகிட்டே நடக்கும் அகண்ட பாரம் தான் அமைங்கும். அகண்டு 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 போங்க. ஆண்டவா அகண்ட பாரம் அமைக்கலாம். ஆண்டவா அகண்ட பாரம் அகண்டுகிட்டே நான் உட்காந்து இருக்குது. அகண்ட பாரம் அமைக்குது. செம்ம டயர்டா இருக்கு பிரசாத். ஆமா பிரசாத், அங்க யாரும் செமிலியோட நின்றுட்டு இருக்காங்க. ஆமா, நீ பார்க்க கூடாது. ஐயோ, அதெல்லாம் பார்க்கலாம் பிரசாத், வாங்க போலாம். யாருங்க நீங்க? சார் 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 யார் சார் நீங்க? ஆதினா. ஆதினாவா? அப்போ ஈவினிங் கான்செர்ட் இருக்கு பாப்பா. நான் ஆதினால் ஆதினம். ஓ, அவ்வளவுதான் தெரியும். இங்க என்ன பண்றீங்க? நான் இந்த நாடாளுமன்றத்துக்கு பவர் கொடுக்கலாம்னு வந்திருக்கேன். அது எப்படி குடிப்பீங்க? இப்போ பாருங்க. இன்ட்ரஸ்டிங். இதை வச்சுதான் இந்த நாடாளுமன்றத்துக்கு நான் பவர் கொடுக்க போறேன். இது என்னது? இதுதான் சோழர்கள் காலத்துல பயன்படுத்தின செங்கோல். செங்கோலா? ம். இதை வச்சு எப்படி பவர் கொடுக்க முடியும்? இதுல எப்படி பவர் வரும்? வரும். ஓ, இதை கொடுக்கறதுக்கு தான் வந்து தமிழ்நாட்டுல இருந்து ஃப்ளைட்டு வச்சு தனியா உங்களை கூப்பிட்டு வந்தாங்க. தமிழ்நாட்டுல அவ்வளவு பிரச்சனை நடக்குது, அதுக்கெல்லாம் குரல் கொடுக்க மாட்டீங்க. இந்த கம்பியை கொடுக்கறது அங்க இருந்து இங்க ஃப்ளைட் ஏறி வரணுமா? நீங்க மேல இருக்கிறவங்க பாட்டுவாங்க. குடியா, வீட்டுல அடைப்பேத்து இருந்தா. நம்ம இந்த நாடாளுமன்ற கட்டிடத்தை சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாமே புதுசா இருக்கு. இந்த பில்டிங் மட்டும் பழசா இருக்கு. அவங்கதான் கட்டி போட்டு
அவங்க நாடாளுமன்ற கட்டடத்தை அவங்க தான் திறக்கணும்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதை அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்லி கட்டி போட்டு வச்சிருக்கோம். ஏயா, சட்டப்படி நாடாளுமன்ற கட்டிடத்தை திறக்க வேண்டியவங்களை கட்டி போட்டு வச்சிருக்கீங்க, சாமியாரெல்லாம் உள்ளே விட்டுட்டு இருக்கீங்க, அறிவில்ல? அம்பேத்கர் எழுதின சட்டப்படி தான் பிரசிடென்ட் திறக்க முடியும். எங்கள் சட்டப்படி பிரசிடென்ட் திறக்க முடியாது. முக்கியமாக அவங்க ஒரு பெண், அவங்க திறக்க முடியாது. அதை விட அவங்க வந்து ஒரு கொடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடியினத்தை சேர்ந்தவங்க. ஸோ அவங்களும் நம்ம சட்டப்படி திறக்க முடியாது. ஆமாம், அங்கே என்ன முன்னாடி அவ்வளோ பேர் கூட்ட கூட்டமா, என்ன பிரச்சனை? அவங்க எல்லாம் மல்யுத்த வீராங்கனைகள், ஏதோ போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ போலீஸ் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. ஏன், எதனால போராட்டம்? யாரோ அவங்க எல்லாரையும் செக்ஷுவல் ஹராஸ் பண்ணிட்டு தான் சொல்லி போராடிட்டு இருக்காங்க. யாரு அவர்? எங்க கட்சி எம்பி தான், இங்கே தான் இருக்கார் மேல. உங்க கட்சி எம்பினா அரெஸ்ட் பண்ண மாட்டீங்களா? குற்றச்சாட்டு வச்சா மட்டும் பார்த்தா அதில் ஆதாரம் வேணும். ஆதாரம் இல்லாமல் யாருமே அரெஸ்ட் பண்ண முடியாது, தெரியுங்கள? ஓ, ஆதாரம் வேணுமா? ஆமாம். உங்களை அடிச்சிட்டீங்க, நீங்கள் போலீஸை ஃபேஸ் பண்ணியாகும். அடிச்சோம்மா, அதுக்கு என்ன ஆதாரம்? டெலீட் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அகண்டே அகண்டா அகண்டே அகண்டே அகண்டா அகண்டே அகண்டா வாரதோ அகண்டா வாரதோ. வெறும் கோமாளி பயல்களா இருக்காங்க, வாசுருதி போலாம். அகண்டா அகண்டே.